ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனே கூட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த 2019 ஆண்டுக்கான உலகக்கோப்பை அரையிறுதி போட்டிகளில் அதிகமாக மழை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல மழையினால போட்டி பாதிக்கப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற தகவல் வெளிவந்திருக்கு. இதனால தற்போது கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே ஏமாற்றத்தில் இருக்காங்க. அது பற்றின முழுமையான விபரத்தை பார்ப்போம். இந்த 2019 ஆண்டுக்கான உலகக்கோப்பை தற்போது அரையிறுதி கட்டத்தை எட்டியிருக்கு. இதுல முதல் அரையிறுதி போட்டியில் 9ஆம் தேதி இந்தியா மற்றும் நியூசிலாந்து இந்த 2 அணிகளும், 11ஆம் தேதி நடக்கும் 2வது அரையிறுதி போட்டியில் ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து இந்த 2 அணிகள் வந்து மோதுறாங்க. இதுல 9ஆம் தேதி நடக்கும் போட்டி மான்செஸ்டர் நகரிலும், 11ஆம் தேதி நடக்கும் அரையிறுதி போட்டி பெர்கிங்ஹாம் நகரிலும் நடக்குது. இதுல இந்தியா மற்றும் நியூசிலாந்து இந்த 2 அணிகளும் மோதுற போட்டியில மழை குறுக்கிடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து இந்த 2 அணிகளும் மோதுற போட்டியில மழை வரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால போட்டி கண்டிப்பா பாதிக்கப்படும் அப்படின்ற தகவலும் கிடைச்சிருக்கு. ஏற்கனவே இந்த உலகக்கோப்பையில லீக் போட்டிகள் நிறைய போட்டிகள் வந்து மழையினால பாதிக்கப்பட்டு கைவிடவும் பட்டிருக்கு. இதனால இந்த உலகக்கோப்பை ஆரம்பத்துல கொஞ்சம் சுவாரஸ்யம் இல்லாம இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். தற்போது பாத்தீங்கன்னா அரையிறுதி கட்டத்தை எட்டி இருக்கும் இந்த சமயத்துல மழை குறுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு. முதல் நாள் ஆட்டம் மழையினால பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே ஐசிசி அறிவித்ததுபடி ரிசர்வ் டே அப்படின்ற அடுத்த நாள் வந்து அரையிறுதி போட்டி மாற்றி வைக்கப்படும். ஆனா அந்த நாளிலும் மழை குறுக்கிட்டு போட்டி தடைப்பட்டுச்சு அப்படின்னா, இந்த உலகக்கோப்பைக்கான புள்ளி பட்டியலில் எந்த அணி முன்னிலையில இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அடுத்த சுற்றுக்கு செல்லும் வாய்ப்பு வந்து கிடைக்கும். ஆட்டம் குறைந்தது 20 ஓவர் நடைபெறும் அளவுக்கு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா போட்டி நடத்தப்படும். ஆனா அதற்கும் குறைவா இருந்துச்சு அப்படின்னா போட்டி நடத்தப்படாம புள்ளி பட்டியல் அடிப்படையில முடிவு வழங்கப்படும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் இந்தியா மற்றும் நியூசிலாந்து இந்த 2 அணிகளுக்கு இடையேயான போட்டி மழையினால பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதனால இந்திய ரசிகர்கள் எல்லாருமே சந்தோஷத்துல இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.